ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே சொல்கிறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாக இருக்கிறது இந்த க்வெஸ்சன் தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்மளை பற்றி என்ன விஷயம்லாம் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் கேட்கும் போதோ என்னென்ன விஷயம்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி உங்களோட நேம் சொல்லணுங்க, சரிங்களா? ஸோ உங்களோட நேம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மை நேம் இஸ், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மை செல்ஃப், அண்டு இல்லை அப்படின்னா ஐ ஏம் அப்படின்னு சொல்லி உங்களோட நேமை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஏம் ஸ்டடிங் இன், நீங்கள் எந்த கிளாஸில் ஸ்டடி பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 7th ஸ்டாண்டர்ட் இல்லை 8th ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரொம்ப முக்கியங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கம் ஃப்ரம், ஸோ ஐ கம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஐ ஏம் கம்மிங் ஃப்ரம்ங்கிற சென்டென்ஸ் வந்து இட் இஸ் அ ராங் சென்டென்ஸுங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஸ்கூலில் படிக்கும்போது டெய்லியுமே மார்னிங் வந்து நம்ம வீட்டில் இருந்தாங்க வருவோம். ஸோ அதனால் ஐ கம் ஃப்ரம் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ரெகுலர் பேசிஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட்டில் தாங்க சொல்லுவோம். ஸோ அதனால் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மை ஸ்கூல் நேம் இஸ், மை ஸ்கூல் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கூல் நேம் என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் மை ஃபாதர்ஸ் நேம், நெக்ஸ்ட் ஸ்கூல் நேம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியை பற்றி நீங்கள் சொல்லணுங்க. ஸோ மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் மிஸ்டர், ஃபாதர் நேமுக்கு முன்னாடி எப்போவுமே மிஸ்டர் இஸ் அ மஸ்ட்டுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணுறாரு, ஸோ ஹீ இஸ் அ ஃபார்மர் ஆர் ஹீ இஸ் அ டாக்டர் ஆர் ஹீ இஸ் அன் என்ஜினியர் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அபவுட் யுவர் மதர், ஸோ மை மதர்ஸ் நேம் இஸ் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா what work she is doing, if she is a teacher, so avanga teach pandranga appadina you can tell she is a teacher or she is a tailor or she is a nurse, andha mari enna venal neenga sollanga, and whatever the work she is doing. But அவங்க எந்த ஒர்க்குமே இல்லை, ஸோ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஷீ இஸ் இன் அ ஹவுஸ் அப்படின்னா யூ கேன் டெல் ஹர் ஆஸ் அ ஹோம் மேக்கருங்க. ஹோம் மேக்கர் அப்படின்றது தாங்க நம்ம யூஸ் பண்ணோம். ஹவுஸ் ஒய்ஃப்னு நிறைய பேர் சொல்லுவோம், ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரதரோ சிஸ்டரோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ அவங்களோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் மை பிரதர்ஸ் நேம் இஸ் மாஸ்டர் அண்ட் மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் மிஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹாபி, உங்களோட ஹாபி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்களேவும் சொல்லலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஹாபி இருந்துச்சுன்னா மை ஹாபி எஸ்ன்னு சொல்லுங்க. மோர் தேன் ஒன், அதாவது ஒரு டூ இல்லைன்னா த்ரீ ஹாபிஸ் இருந்துச்சுன்னா மை ஹாபிஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆம்பிஷனுங்க. ஸோ ஆம்பிஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறையா ஆம்பிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால அந்த ஆம்பிஷன்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். உங்களோட ஃபேவரட் ஆம்பிஷன், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் சொல்லலாங்க. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம் அ டாக்டர் இன்ஜினியர் லாயர், ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ கேனுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்பிஷனை வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் வேஸ்லேயும் சொல்லலாம். ஐ வுட் லைக் டு பிகம் அ டாக்டர் ஆர் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க. அண்ட் அட் லாஸ்ட் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங்குங்க, நீங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. அண்ட் இதோட உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.